சிம்பு நடிச்சுக்கிற 10 தலை படம் வர March 30 உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் நேற்று சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் ரொம்ப கோலாகலமாக நடந்துச்சு. இந்த படத்துக்கு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணிக்காரு. சிம்புவோட இவருக்கு இது 5வது படம் அப்படின்னு சொல்லலாம். விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமையடா, அதுக்கப்புறம் செக்க சம்மந்த வானம், கடைசியாக வெந்து தந்து காடு. ஸோ இப்போது 10 தலை மொத்தம் சிம்புவோட 5 படங்கள் பண்ணிட்டாரு. இப்போது இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான்கிட்ட இந்த 10 தலை படத்துக்கு நீங்கள் இசையமைக்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, பல காரணங்கள் இருக்குது, அதில் முதல் காரணம் சிம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனர் கிருஷ்ணா. ஏன்னா இவர் கூட நான் ஏற்கனவே சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்குது மியூசிக்கில். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உலகமே கொண்டாடி தீர்த்த அந்த முன்பே வா சாங் வந்து நான் கொடுக்கும்போது வேண்டாம் வெறுப்பாக கொடுத்தேன், இது வேணாம்பா பெருசாக ஹிட் ஆகாது, ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் கிருஷ்ணா மட்டும்தான் அப்படி இல்லைங்க சார், இந்த சாங் கேட்கறதுக்கு செம்மையாக இருக்குது, நிச்சயமாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், எல்லாருக்குமே இந்த பாட்டு பிடிக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கு வந்து இந்த பாட்டு காதல் தேசிய கீதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆக போகுது அந்த படம் ரிலீஸ் ஆகி. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு இப்போ வரைக்கும் கொடிகட்டி பறக்குது. ஸோ அந்த கிருஷ்ணாவோட அந்த மியூசிக் டேஸ்ட்டு ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ அவர் கூட கொலாபரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஜில்லுனூர் காதல் முன்பேவா சாங்க்கு என்ன தான் இசைப்புயல் ஏறுமான டியூன் வந்து செம்மையாக சூப்பராக இருந்தாலும், அதற்கு வந்து அந்த விசுவலாக நம்ம சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸும் பூமிகாவோட பர்ஃபார்மன்ஸும் ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணம்னு சொல்லலாம் அந்த சாங்கோட ஹிட்டுக்கு. ஸோ இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானும் சூர்யாவும் சேர்ந்து அந்த சாங்கை இன்னும் 20 வருடங்களுக்கு கூட பரபரப்பாக பேசுகிற அளவுக்கு ஒரு சாங்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக சூர்ய ரசிகர்கள் பெருமைப்பட்டு கொள்ளலாம். மீண்டும் சூர்யாவும் ஏஆர் ரஹ்மானும் எப்போ சேருவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ, அது எந்த இயக்குனர் மூலம் சாத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸை மென்ஷன் பண்ணுங்கள்.